بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. எல்லாவற்றுக்கும் மேலாக அழகு. இன்றைக்கு கொள்கையை விளங்கிய மக்களிடத்திலே கூட இந்த கோளாறு நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழகத்தை பொறுத்தவரையில் ஜமாத்துகளில் நாம் பொறுப்பில் இருக்கிற காரணத்தினால் இதை அதிகமாக நாம் சந்தித்து வருகிறோம். கொள்கையை விளங்கிய மக்கள், குர்ஆன் ஹதீஸை மட்டுமே அடிப்படையாக ஏற்றுக்கொண்ட மக்களிடத்திலே கூட இந்த முக்கியமான கோளாறை பார்க்கிறோம். எந்த கோளாறு? அழகுக்கு முக்கியத்துவம் அளிக்கிற கோளாறு. ஹிஜிரி 900க்கு பிறகு, ஹிஜிரி 900க்கு பிறகு இஸ்லாமிய சமூகம் உறங்கிக் கொண்டுதான் இருந்தது. எல்லாவுடையது அறிவு துறையிலே, அரசியல் துறையிலே, ஏனைய பொருளாதார துறையிலே, மார்க்க ரீதியாக எல்லாத்திலும் முஸ்லீம்கள் மிக பாரிய ஒரு வீழ்ச்சியிலே தான் இருந்தார்கள். அந்த 900க்கு பிறகு இந்த சமூகத்தை மீண்டும் தட்டி எழுப்பிய ஒருவர் இருப்பாராக இருந்தால் அவர் தான் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ். இவைகளின் காரணமாக தான் இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் நம்முடைய மூளையிலே பதிந்துவிட்டு அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பே என்று கூறுகின்றோமே, அந்த பயம், அந்த அச்சம் இஸ்லாமிய அல்லாஹுவை மட்டும் ஈமான் கொள்ளக்கூடிய உண்மையான மோமீன்கள் அவர்களுடைய உள்ளங்களிலேயும் ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்றது. وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு எல்லா புகழும் ஸலவாத்தும் சலாமும் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்கின்ற முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ஒரு மாதத்திலே ஒரு அருள் பொருந்திய நேரத்திலே அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு சபையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பேசுவதற்கும் கேட்பதற்கும் எமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்று சொன்னால் இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வரலாறு, தஅவா எவ்வாறு அமைந்தது என்பதை பற்றிய சுருக்கமான ஒரு விளக்கமாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது உங்களுக்கு தெரியும், முஹம்மது பின் அப்துல் வஹாப் என்ற ஒருவர், ஒரு அறிஞர், இந்த நாட்டிலே வாழ்ந்து மரணித்த ஒருவர், இஸ்லாமிய உலகிலே ஒரு அகீதா ரீதியான பாரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒருவர். அவருடைய அந்த மாற்றத்தினால் கவரப்பட்டவர்களை இன்று எதிரணி சகோதரர்கள் வஹாபிகள் என்று பெயர் சூட்டிக் கொண்டிருக்கின்ற அந்த மனிதர் தான் முஹம்மது பின் அப்துல் வஹாப் என்பவர். எனவே அவரை பற்றி ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்திற்குள் சுருக்கமாக நான் கூறி வைக்கிறேன். ஏனென்று சொன்னால், நாம் அதிகமாக இவ்வாறான தாக்கங்களுக்கு, அதேபோன்று இவ்வாறு மக்கள் எம்மை பார்த்து அல்லது தௌஹீத் என்று பேசுபவர்களை பார்த்து வஹாபிகள் என்று கூறப்படுகின்ற போது இது ஏன் சொல்கிறார்கள், இந்த பெயர் நாமம் எங்கிருந்து வந்தது என்பதை பற்றி நாம் தெரிந்திருப்பது அவசியம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே,
அவர்களை பற்றி நான் சொல்வதற்கு முன்னால், அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்திற்கு உங்களை சற்று அழைத்து செல்லலாம் என ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது 18ஆம் நூற்றாண்டு 1700 கிறிஸ்துவுக்கு பின்னால், ஹிஜ்ரி கணக்கின்படி சொல்ல போனால் 1101-110 அந்த கால பகுதி, 1000 ஹிஜ்ரி என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த கால பகுதி தான் இமாம் முஹம்மத் பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தோன்றிய கால பகுதியாகும். உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த தீனை பாதுகாப்பதென்று பொறுப்படுத்திருக்கிறான். எப்படி நபிமார்கள் ஒவ்வொருவரும் தொடராக ஒருவர் வந்து சென்றதன் பின்னால் சமூகம் மீண்டும் தௌஹீதை விட்டும், அதே போன்று ஏனைய மார்க்க கடமைகள் விட்டும் தூரமாகின்ற போது அடுத்த இறை தூதர் வருவதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். எனவே காலத்துக்கு காலம் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி கொண்டே இருந்தான். இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த இறை தூதரும் வருவதில்லை. ஆனால் சமூகம் தௌஹீதிலே உரிய மார்க்கத்திலே இருப்பார்களா என்று கேட்டால் இல்லை. காலம் செல்ல செல்ல மக்கள் மாற்றமடைந்து கொண்டே இருப்பார்கள். அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இறை தூதுத்துவம் முற்று பெற்றால் வரலாற்றிலே அவர்களுக்கு பின்னால் ஏற்படுகின்ற சீர்கேடுகளை யார் சீர்படுத்துவது, யார் சமூகத்தை வழிநடத்துவது என்று கேட்டால், அல்லாஹ் ஒவ்வொரு கால பகுதியிலும் ஒவ்வொரு நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு சீர்திருத்தவாதியை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறான். இது வரலாற்று ரீதியாக நீங்கள் பார்ப்பீர்கள். ஏன் அல்லாஹ் இந்த தீனை பாதுகாப்ப என்று பொறுப்படுத்திருக்கிறான். எனவேதான் நீங்கள் பார்ப்பீர்கள், இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ், இமாம் அஹ்மதுடைய காலத்திலே அவர்கள் இந்த தீனின் ஒரு தூணாக விளங்கியிருக்கிறார்கள். அந்த கால பகுதியிலே அகீதா ரீதியான நிறைய பிரச்சனைகள் தோன்றிய போது அவர்கள் தான் அதற்கு முகம் கொடுத்து உரிய இஸ்லாத்தை நிறுவினார்கள். எனவே நாம் அவர்களை இமாம் அஹ்லி சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்கிறோம், அஹ்லி சுன்னத் வல் ஜமாஅத்தினரின் தலைவர் என்று சொல்கிறோம். அதற்கு முதல் பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததன் பின்னால் அபூபக்கர் அவர்களை பார்க்கிறோம். அவர்களை கொண்டு அல்லாஹ் அந்த ஜகாத் மறுத்த போது அப்போது ஏற்பட்ட பிரச்சனையிலே அல்லாஹ் அவர்களை கொண்டு இந்த தீனை நிறுவினான். அவ்வாறு சென்று வருகின்ற போது காலத்திற்கு காலம், உதாரணமாக சொல்ல போனால் உமர் பின் அப்துல் அஸீஸ், அதை அடுத்து அவ்வாறு வருகின்ற போது ஒரு 6 நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ், இவ்வாறு காலத்துக்கு காலம் சீர்திருத்தவாதிகள் இந்த தீனை சரியாக மக்களுக்கு கொண்டு செல்பவர்களை அல்லாஹ் உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறான். இந்த அடிப்படையிலே தான் அதாவது ஹிஜ்ரி 1100 பகுதிகளிலே இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை அல்லாஹ் ஒரு சீர்திருத்தவாதியாக இந்த உலகிலே அவர்களை உருவாக்கி இருக்கிறார். இப்போது நாம் அவர்கள் வந்த கால பகுதியை பார்ப்போம். அவர்கள் பிறந்த இடம் வளர்ந்த இடம் ரியாத் பிரதேசமா, இப்போது ரியாத் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசம் தான் அவர்கள் வளர்ந்தது பிறந்தது எல்லாமே. அதிலும் அவர்கள் பிறந்தது அல் உயைனா, உயைனா என்ற ஒரு இடத்திலே தான் அவர்கள் பிறந்தார்கள். அது இப்போது ரியாதிலிருந்து வடமேற்கிலே ஒரு 70 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு பிரதேசம் ஒயினா என்பது. அங்குதான் அவர்கள் பிறந்தார்கள். அந்த கால பகுதி எவ்வாறு இருந்தது என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம் வரலாற்று ஆசிரியர்கள் மாத்திரமல்லாமல் பொதுவாக சகல மதத்தையும் சேர்ந்த வரலாற்று ஆசிரியர்கள் அந்த கால பகுதியை மிக கடுமையாக மோசமாக வர்ணித்திருக்கிறார்கள். அதாவது இஸ்லாமிய சமூகம் ஹாதருல் ஆலமில் இஸ்லாமி என்ற நூல்கள், இஸ்லாமிய இன்றைய இஸ்லாமிய உலகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நூல்களை நீங்கள் வாசித்தால் விளங்கும், அந்த காலப்பகுதி ஒரு இருளான காலப்பகுதி. அதாவது பழைய ஜாஹிலியத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார். குறிப்பாக இந்த பிரதேசங்கள், அதாவது உங்களுக்கு தெரியும் ஹிஜ்ரி 900க்கு பிறகு, ஹிஜ்ரி 900க்கு பிறகு இந்த இஸ்லாமிய சமூகம் உறங்கிக் கொண்டுதான் இருந்தது. எல்லாவுடையது அறிவுத்துறையிலே, அரசியல் துறையிலே, ஏனைய பொருளாதாரத்துறையிலே, மார்க்க ரீதியாக எல்லாத்திலும் முஸ்லீம்கள் மிக பாரிய ஒரு வீழ்ச்சியிலே தான் இருந்தார்கள். அந்த 900க்கு பிறகு
இந்த சமூகத்தை மீண்டும் தட்டி எழுப்பிய ஒருவர் இருப்பாராக இருந்தால் அவர் தான் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ். எனவே வரலாற்று ஆசிரியர்கள் எல்லோருமே இவர் வாழ்ந்த காலத்தை சொல்கின்ற போது முஸ்லீம்களுக்கு சகல ரீதியிலும், நாம் நினைக்கக்கூடாது முஹம்மது பின் அப்துல் வஹாப் ஷிர்கை மாத்திரம்தான் பேசினார், இல்லை, சகல துறைகளிலும் முஸ்லீம்கள் அவ்வாறு தான் இருந்தார்கள். எல்லா இடங்களிலும் யமன் மிக படு மோசமாக சீர்கட்டிருந்தது. அங்கிருந்து வந்ததுதான் இந்த ரியாதிலே, ஏன் எமது பிரதேசங்களில் கூட ஒழுக்க சீர்களில் இருந்தார்கள். அதாவது நியாயமான நூல்களிலே நாம் பார்க்க முடியும், மிக கடுமையான வர்ணிக்க முடியாத அளவுக்கு மக்கள் இருந்திருக்கிறார்கள். கல்லை, அதே போன்று குகைகளை, மரங்களை, கபறுகளை வணங்குவதில் மேலோங்கி இருந்தார்கள் அந்த நேரத்தில் அந்த மக்கள். அதே போன்று சூனியம் தலை தூக்கி இருந்தது. அதே போன்று போதை வஸ்துக்கள் அவ்வாறு இருந்தது. இவ்வாறு சகல துறைகளிலும் மக்கள் சீர்கட்டிருந்தார்கள். இந்த காலப்பகுதியிலே தான் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உதித்து பிறந்து ஒயினா என்ற பிரதேசத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் பிறந்த அந்த காலம் சரியாக சொல்ல போனால் ஹிஜிரி 1115 ஆண்டு. இப்போ முஹம்மது பின் அப்துல் வஹாப் எப்போது பிறக்கிறார்கள்? 1115 ஆண்டு. அப்படின்னால் நாம் இப்போது இருக்கிறோம் 1429 இருக்கிறோம். அப்போ 115 பிறந்தவர்கள் தான் முஹம்மது பின் அப்துல் வஹாப் என்பவர்கள். எனவே நமக்கு சில நூற்றாண்டுகளுக்கு முந்தியவர்கள். நாம் நினைக்கக்கூடாது முஹம்மது பின் அப்துல் வஹாப் என்றால் அவர் நேற்று வந்தவர் அல்லது 5 வருடங்களுக்கு முதல் வந்தவர் என்று. இல்லை, இது பழைய கதை, பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய பேச்சா. இவர்கள் ஆரம்பத்திலே நாம் சொன்னது போல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த தீனை புதுப்பிப்பதற்காக சில சமைக்கிறான், சில மக்களை உருவாக்குறான். அந்த வகையிலே முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் சிறு வயதிலேயே ஒரு தேர்ச்சியுள்ள, ஒரு நுணுக்கமான, ஆற்றல் மிக்க ஒருவராக வளர்ந்தார். சிறு வயதிலேயே குர்ஆனை மரணம் செய்தார்கள். அவர்களுடைய தந்தையும் பெரிய ஒரு காலி, ஒரு ஜட்ஜாக இருந்தார்கள் அந்த ஒயினா என்ற பிரதேசத்திலே. எனவே தன்னுடைய தந்தையிடத்திலேயே கல்வியை பயில ஆரம்பித்தார்கள். சிறு வயதிலேயே நிறைய விடயங்களை மரணம் செய்து கொண்டார்கள், கல்விகளை கற்றுக்கொண்டார்கள். இப்படி இருக்கின்ற போது முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் ஒரு 13-15 வயதை அடைந்ததன் பின்னால் ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். எனவே ஹஜ்ஜுக்காக வேண்டி அங்கு சென்றார்கள். சிறு வயதிலே ஹஜ் செய்கிறார்கள். அப்போது ஹஜ் செய்வது என்பது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. ஏனென்றால் நீண்ட தூரம், பிரயாணம் சிரமம். எனவே சிறுவர்கள்லாம் அதுக்கு ஆசைப்படுவது கிடையாது. ஆனால் இவரிடம் ஆர்வமும் ஆற்றலும் தென்படுவதை அவர்களுடைய தந்தை உணர்ந்தார்கள். எனவே சிறு வயதிலே ஹஜ்ஜிக்கு போனார்கள். 15 வயதுக்குள்ளேயே ஹஜ்ஜிக்கு போய்விட்டார். ஹஜ்ஜிக்கு இந்த பிரயாணங்கள் எல்லாம் அவர்களுக்கு சமூக சீர்திருத்த பணியை மிக தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தையும் ஒரு ஊக்கத்தையும் அளித்துக் கொண்டிருந்தது இந்த இவ்வாறான பிரயாணங்கள். உங்களுக்கு தெரியும், மக்காவிலே 4 மெஹ்ராபுகள் காபத்துல்லாவை வளைத்திருந்தது. அப்ப எந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியிலே அறிவில்லை என்று சொன்னால், மார்க்கத்தில் தெளிவில்லை என்றால், 4 மதுஹபுக்கும் 4 மெஹ்ராப் இருந்தது. 4 தடவை தொழுகை நிறைவேற்றப்படும். ஷாபி மதுஹபை சேர்ந்தவர்கள் அந்த மெஹ்ராபிலே, ஹனபி மதுஹபை சேர்ந்தவர்கள் அவர்களுக்குரிய மெஹ்ராபிலே. இந்த அளவுக்கு மார்க்கத்தை புரியாமல் காபத்துல்லாவை வளைத்து அவ்வாறான நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைவிட மக்காவிலே தாயிபிலே இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபர் என்ற ஒரு கபர், அதிலே பெரிய வீடு, இந்த குப்பா ஒன்று கட்டி அதை ஹஜ்ஜுக்கு வாரவர்கள்லாம் அங்கு சென்று அதை முத்தமிடுவதும் அங்கு பிரார்த்திப்பதும் அந்த நிலை இருக்கிறது. அதே போன்று மக்காவிலே ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபர் என்ற ஒரு கபர் இருந்தது. இது பிரபல்யமானது. இப்படி இல்லை என்றால் ஏராளம், ஒரு மரத்தை, பிள்ளை இல்லாத பெண்கள் எல்லாம் ஒரு மரத்திடத்திலே வந்து, ரியாதிலே அவர்கள் இருந்த பிரதேசத்திலே ஒரு மரம் இருந்தது, பிள்ளை இல்லாதவர்கள் அங்கு வந்து பிரார்த்திப்பார்கள். அதே போன்று ஜெயித் இப்னு ஹத்தாப் எனப்படுகின்ற ஒரு சஹாபி, உமர் ரலி அவர்களுடைய சகோதரர், அவர் யமாமா யுத்தம் என்றால் ரியாதிலே நடந்த அந்த யுத்தம் தான் யமாமா போர், நிறைய ஹாஃபிழ்கள் மரணித்த போர். அப்ப அதிலே அவர்கள் கலந்து கொண்டு மரணித்திருந்தார்கள் இந்த ஸைது பின் ஹத்தாப் என்கின்ற சஹாபி. இவர்களுடைய கபர் அங்கிருந்தது, அதிலே பெரிய ஒரு குப்பா கட்டினார்கள், அதையும் மக்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். அதே போன்று ஜராரு பின் அஸ்வர் என்கின்ற ஒரு சஹாபி,
அவர்களுடைய கதரும் அங்கிருந்தது. இவைகள்லாம் பிரபல்யமானது, இப்படி இல்லை என்றால் ஏராளமாக இருந்தது. அப்ப இந்த நிலை, அப்ப மக்காவினும் இதே நிலை. ஷேக் இப்னு உதைமியா ரஹிமஹுல்லா ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள், எந்த அளவுக்கு உலமாக்களுக்கு மத்தியில் கூட இந்த தௌஹீதில் தெளிவில்லை என்று சொன்னால், இப்னு உதைமியா அவர்கள் சொல்கிறார்கள், இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ஹஜ்ஜில் இருக்கின்ற போது மக்காவிலே ஒருவர் ஒரு வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறார், ஒரு பயான் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பயானிலே அவர் ஒரு ஹதீஸிலே நல்ல ஆழமான அறிவுள்ள ஒருவராக இருக்கிறார். முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவருடைய பேச்சை கேட்டவுடன் அவர்களுக்கு ஒரு கவர்ச்சி ஏற்படுகிறது. நல்ல ஆழமான அறிவுள்ள ஒருவராக இருக்கிறாரே என்று நினைத்து அவரிடத்திலே உட்கார்ந்து அவருடைய பேச்சு முழுவதையும் கேட்டார்கள். மிக அழகாக அவருடைய பேச்சு இருந்தது. ஆனால் அவர் பேச்சை முடித்து அவருடைய கதிரையில் சியாரிலிருந்து இறங்கும் போது யா கஅபத்துல்லாஹ் என்று சொல்கிறார். நாம் என்ன சொல்லுவோம்? யா அல்லாஹ் என்று சொல்லுவோம். அவர் காபாவுக்கு முன்னால் பாடம் வகுப்பு நடத்திவிட்டு இறங்கும் போது யா கஅபத்துல்லாஹ் என்று அழைக்கிறார், கஅபத்துல்லாஹ் அழைக்கிறார். இப்போ இவ்வளவு பெரிய அறிஞர் இடத்தில் கூட அந்த தௌஹீதில் விளப்பம் இல்லாமத்தான் இருந்திருக்கிறது, அதில் தெளிவு இல்லாமத்தான் இருந்திருக்கிறது. அப்போ அவர் அழைப்பதெல்லாம் கஅபத்துல்லாஹை அழைக்கிறார். அவ்வாறான நிலைதான் மக்காவில் இருக்கிறது. இது சாதாரணமான சில உதாரணங்கள். இதை எவ்வாறு முஹம்மது பின் அப்துல் வஹாப் சீர் செய்தார்கள் என்பது அது ஒரு நுணுக்கமான ஒரு முறை. இப்போ முஹம்மது பின் அப்துல் வஹாப் மிக மிக நுணுக்கமாக தன்னுடைய தாவா பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். இன்று எமது பிரதேசங்களில் இருப்பது போன்று தொழிலை ஏந்தி கொண்டு நாம் மிக தீவிரமாக போய் சகல பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் எமக்கு எதிராக ஏற்படுத்தி கொண்டு இன்று அதை தீவிரமாக நுணுக்கமாக முன்னெடுக்க முடியாமல் இருக்கிறோம். ஏனென்றால் நிறைய எதிர்ப்புகளை நாம் உருவாக்கி கொண்டோம். முஹம்மது பின் அப்துல் வஹாப் அப்படி செய்யவில்லை. அவர்கள் நுணுக்கமாக அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்ததன் காரணமாக தான் இன்று வரைக்கும் நிலைத்திருக்கிறது. இன்று வரைக்கும் இந்த நாட்டிலே சாதாரணமான ஒரு மனிதன் கூட சிறுக்கான ஒரு வார்த்தையும் பேச மாட்டான். நம்ம நாட்டிலே எது மலிவாக இருக்கிறதோ, 80% மக்கள் எவ்வாறு சிறுக்கான வார்த்தைகளை பாவிக்கிறார்களோ, அதே போன்று இந்த நாட்டிலே 99% மக்கள் சிறுக்கான வார்த்தைகள் பாவிக்க மாட்டார்கள். இது எத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு இருக்கிறோம்? கிட்டத்தட்ட 200 மேல் சென்றிருக்கிறது. அப்ப எப்படியான தாவா பிரச்சாரத்தை, எவ்வாறான அத்திவாரத்தை அவர் போட்டிருப்பார்? 2 பிறவும் வாழ்கின்ற மக்களிடத்திலே இவ்வளவு தூரம் ஆழமாக பதிந்திருக்கிறது என்றால், இந்த நாட்டிலே பெரும்பாலான யூனிவர்சிட்டிகளிலே, பாடசாலைகளிலே அவர்கள் எழுதிய தௌஹீத், கிதாபு தௌஹீத் என்பது படிக்கப்படாமல், அவர்களுடைய அந்த சிலபஸிலே சேர்க்கப்படாமல் எங்கும் கிடையாது. எனவே அந்த நூல் இன்றும் படித்து கொடுக்கப்படுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் மிக நுணுக்கமாக இருந்தார்கள். முதல் தௌஹீத் அகீதாவை தான் சீர் செய்ய ஆரம்பித்தார்கள். உதாரணமா நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அவர்களுடைய தாவா பிரச்சாரம் மிக வெற்றிகரமாக சென்றதற்கு மிக மிக முக்கிய காரணங்களில் ஒன்று, எது முக்கியத்துவமோ அதற்கு முன்னுரிமை அளித்தார்கள். மக்களுடைய அடிப்படை அத்திவாரம் தௌஹீதை சீர் செய்ய வேண்டும், அதற்கு தான் முன்னுரிமை கொடுத்தார்கள். இப்ப நாம் என்ன செய்வதென்றால், நமது பிரதேசங்களிலே எல்லாவற்றிலும் நாம் தலையை போட்டு சீர்திருத்த பணி ஏற்படுத்துவது. சாதாரணமான விட்டு கொடுப்புகள், தேவையான சில மசாயில்களில் கூட எமக்கென்று ஒன்று ஒரு அடையாளங்களை காட்டிக்கொண்டு அதிலும் மக்களிடத்திலே குழப்பங்களை ஏற்படுத்துவது. எனவே மக்கள் நினைக்கிறார்கள், இவர்களுடைய விடயங்கள் எல்லாமே இப்படித்தான், எல்லாமே சிக்கல் தான் என்று தூரமாகிற நிலை இருக்கிறது. ஆனா முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவ்வாறு செய்யவில்லை. நிறைய மசாயில்களை அவர்கள் பெருசாக பேசவில்லை, ஒரே ஒன்றை மாத்திரம்தான் சொன்னார்கள். அதாவது கோர்ட், அதாவது நீதிமன்றங்களில் மாத்திரம் ஹம்பலி மதத்தை பின்பற்றி ஃபத்வா வழங்க வேண்டும். ஏனைய விடயங்களிலே இதையும் பேசவில்லை என்றால், முன்னுரிமை, முதல் உரிமை அகீதா, அதை சீர் செய்ததன் பின்னால் ஏனைய விடயங்களில் கைக வைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய மிக ஒரு குறிக்கோளாக இருந்தது. அதை அல்லாஹ் கபூல் செய்தான். மிக பாரிய ஒரு வெற்றி அவர்கள் அந்த தாவா பிரச்சாரத்தை அடைந்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சுருக்கமாக சொன்னால், இவர்கள் ஹஜ்ஜிக்கு போனார்கள். ஹஜ்ஜிக்கு போனதுக்கு பிரதிவாரம் நிகழ்வு நடக்கிறது. அதை சுருக்கமாக சொல்கிறேன், இவர் யா கஅபத்துல்லாஹ் என்று சொன்னவுடன் பாருங்க, அவங்களுடைய நுணுக்கத்தை பாருங்கள். ஒரு தாய், ஒரு பிரச்சாரகர், ஒரு சீர்திருத்தவாதி மிக நுணுக்கமாக இருக்க வேண்டும். ஒரு வார்த்தை வெளிவிடுவதாக இருந்தாலும் மிக நுணுக்கமாக பேச வேண்டும், சிந்திக்க வேண்டும்.
அவர்கள் என்ன சொன்னார்கள், இவர் பெரிய ஒரு அறிஞராக இருக்கிறார், இவர் இவ்வாறான ஒரு தவறை விடுகிறாரே, இதை எப்படி சீர் செய்வது? பாருங்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள், என்ன செய்தார்கள் என்றால் அவரை அணுகினார்கள். அணுகி சொன்னார்கள், உங்களிடத்திலே நான் அல் குர்ஆன் ஓத வேண்டும். இவர்கள் வாலிபர்கள், அதாவது முஹம்மது அப்துல் வஹாப் ஒரு வாலிபர், தன்னுடைய கல்வி பயணத்தை முடித்து வரும்போதே அவர்களுக்கு 25 வயது தான். அப்ப அதற்கு முதல் தான் இந்த நிகழ்வு எல்லாம் நடக்கின்றது. எனவே சொன்னார்கள், நான் உங்களிடத்திலே நான் கல்வி பயில வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும். நல்ல விஷயம், ஓதலாம். அவர் சொன்னாராம், என்னிடத்திலே ஓதலாம். சரி, நான் குல் அஊது பிரபின்னாஸ், சூரத்து நாஸிலிருந்து ஆரம்பிக்க போகிறேன், ஒவ்வொன்றாக உங்களிடத்திலே ஓதி காட்டுகிறேன், நீங்கள் கேளுங்கள். சரி, ஓதினார்கள் சூரத்து நாஸ், சூரத்துல் ஃபலக், இஹ்லாஸ், அதாவது குரைஷ், சூரத்துல் மசத், அதே போன்று இதா ஜா நஸ்ருல்லாஹ், அப்படி வருகிறது. அப்ப சூரத்துல் குரைஷ் வந்தவுடன் அப்ப அதிலே ஒரு நாம் ஓதுகிறோம், லீலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரஹ்லத் அஷ்ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபலியஅபுது ரப்ப ஹாதல் பைத். பாருங்கள் எவ்வளவு நுணுக்கமா, எவ்வளவு நுணுக்கசாரி அவர்கள் எவ்வாறு ஓதினார்கள் என்றால், ஃபலியஅபுது அல்பைத் என்று ஓதினார்கள். அவர்கள் வணங்கட்டும் என்றால் வீட்டின் ரட்சகன் எவனோ அவனை வணங்கட்டும். எந்த இடத்துல நாங்க அடிக்கடி சொல்லுவது, இந்த நிறைய அந்நிய சகோதரர்கள் கேட்பது, நீ காபத்துல்லா வணங்குறீங்க, அவங்களுக்கு நாங்க என்ன செய்வோம் சொன்னா இந்த வசனத்தை ஓதி காட்ட வேண்டும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், காபத்துல்லாவை வணங்க வேண்டாம், அதை அதன் ரட்சகன், அதை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், அவன் யாரோ அவனை அவர்கள் வணங்கட்டும் என்று சூரத்துல் குரைஷிக்கு அல்லாஹ் சொல்றான். எனவே நாம் காபத்துல்லா வணங்குவதில்லை. அப்ப இந்த இவர்கள் ஃபல்யஅபுது அல்பைத், இந்த வீட்டை வணங்கட்டும் என்று ஓதினார்கள். எப்படி வீட்டை வணங்குவது? வீட்டை வணங்க முடியாதா? இல்லை, வீட்டை வணங்கக்கூடாது. சேக் சொல்கிறார்கள், இல்லை வீட்டை வணங்கக்கூடாது, இல்லை நீ உங்களுடைய செயல் இப்படித்தான் அறிவிக்கிறது என்றார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், யா காபத்துல்லான்னு சொல்கிறீர்கள், காபத்துல்லாவை நினைக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் இல்லை காபத்துல்லாவை அல்ல, காபத்துல்லாவை படைத்தவன் அதன் ரட்சகன் யாரோ அவனே அவர்கள் வணங்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுடைய செயலை பார்த்தால் ஃபல்யா அப்துல் பைத்தன்தான் வருவன். உடனே அவருக்கு அன்றுதான் நிதானம் பிறகு. இவ்வளவு நுணுக்கசாலியா, இப்படி இவ்வளவு தூரம் ஒரு தவறை, தன்னை விட ஒரு பெரிய ஒருவரை எவ்வாறு விளங்கப்படுத்துகிறார்கள் பாருங்க. அதாவது முஹம்மது பின் அப்துல் வஹாப் என்னும் போது, அன்புக்குரிய சகோதரர்களே, குறுகிய நேரத்துக்குள் முடிக்க சொன்னதன் காரணமாக எல்லாவற்றையும் கூற முடியவில்லை. முஹம்மது பின் அப்துல் வஹாப் ஒரு சாதாரணமான ஒருவர் அல்ல, சாதாரணமான ஒரு ஒரு நடுத்தர ஒரு அறிஞர் அல்ல அவர். எந்த அளவுக்கு என்றால், குர்ஆனிலே ஒரு தாயி, ஒரு பிரச்சாரகர், மார்க்க அறிஞர், குர்ஆனில் தஃப்ஸீரை முடிக்காமல் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பது தவறு. அதாவது குர்ஆனிலே மிக தெளிவிருக்க வேண்டும், தஃப்ஸீரிலே மிக தெளிவிருக்க வேண்டும். முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் தஃப்ஸீரிலே மிக மிக ஒரு பாரிய ஒரு ஆற்றலை அடைந்திருந்தார். எனவே அந்த தஃப்ஸீரில் ஏராளமான விளக்கங்கள் அவர்கள் கொடுத்திருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். குறிப்பாக நிறைய, அதாவது முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை விமர்சிப்பவர்கள், அவரோ சாதாரண ஒரு அறிஞர், அவரை பற்றி தெரியாது. எனவேதான் நாம் சில உலமாக்களுக்கு இங்கு இருந்தால், அல்லது இந்த பேச்சு அவர்கள் பிறகு கேட்கின்ற போதும், சில நூல்களை மாத்திரம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன், அவர்களுடைய வரலாற்றை படித்துக் கொள்வார் அதை பார்த்து. ஏனென்றால் நிறைய மக்களுக்கு வரலாறு தெரியாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, முஹம்மது பின் அப்துல் வஹாப், குறிப்பாக இப்னு ஜரீர் அத்தபரி, தஃப்ஸீர் தபரி என்கின்ற அந்த தஃப்ஸீரை நாம் எமது அன்றாட பேச்சிலே சொல்வது போல அதை அவ்வாறு கரைத்து கொடுத்திருந்தார். இப்னு ஜரீர் அத்தபரி என்பவர்கள் தாபியங்களில் மிக முக்கியமானவர்கள். அவர்களுடைய தஃப்ஸீரில் மிக தெளிவிருந்தது. ஏனென்று சொன்னால், இப்னு ஜரீர் அத்தபரி ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய தஃப்ஸீரிலே தௌஹீதுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள், ஷிர்க்குக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். எனவேதான் இவர்கள் அந்த தஃப்ஸீரிலே நல்ல தெளிவு பெற்றிருந்தார். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு இவர்களுடைய சுற்றுப்பயணம் செல்கிறது. மக்காவை அடுத்ததாக மதீனாவுக்கு சென்றார்கள். மதீனாவிலும் சில காலங்கள் கழித்தார்கள், அங்குள்ள உலமாக்களிடத்திலே கல்வி கற்பதற்காக.
இப்போ மதீனாவிலே ஒரு சில காலங்கள் அங்கு தங்கியிருந்து கல்வி கற்றார்கள், மக்காவிலே கற்றார்கள், மதீனாவிலே கற்றார்கள். பிறகு பசரா ஈராக்கு சென்றார்கள். ஏன் ஈராக்கு போகிறார்கள்? ஈராக் தான் ஒரு உலமாக்கள் நிறைந்து வாழ்கின்ற ஒரு நாடு. அங்கு பசராவுக்கு சென்றார்கள். உங்களுக்கு தெரியும் கூஃபா பசரான் இருக்கிறது, பசராவுக்கு சென்றார்கள். அங்கும் சில ஆசான்களிடத்திலே கல்வி கற்றார்கள். இவ்வாறு பல நாடுகளுக்கும் சென்று கற்றதன் காரணமாக ஒரு எவரிடத்திலேயும் எவருக்கும் கிடைக்காத பாரி ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைத்தது. பிறகு பசராவிலிருந்து லஹ்சாவுக்கு வந்தார்கள். உங்களுக்கு தெரியும் ஹசா ஹசான் சொல்வார் லஹ்சா. அங்கும் சில அறிஞர்களிடத்திலே கல்வி கற்றார்கள். பிறகு தன்னுடைய 25 வயதிலே கல்வி சுற்றுலாவை முடித்துக்கொண்டு தன்னுடைய தந்தை இடத்திலே வருகிறார்கள். இந்த பிரயாணத்திலே அவர்கள் இந்த சமூகத்தின் நிலை, இந்த சமூகம் சென்றிருக்கின்ற சீர்கேடு, இந்த சமூகம் கொள்கையில் விட்டிருக்கின்ற அகீதாவில் விட்டிருக்கின்ற பாரிய தவறுகளை எல்லாம் மிக தெளிவாக உணர்ந்து பெரிய ஒரு ஆர்வத்துடன் வருகிறார்கள். நான் இந்த சமூகத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்போது வருகின்ற போது ஒயைனா என்கின்ற இவர்களுடைய சொந்த ஊரில் இருந்து அவர்களுடைய தந்தை ஹொரைமிலா என்கின்ற பிரதேசத்திற்கு ஹிஜ்ரத் போயிருக்கிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், அந்த ஒயைனா என்கிற பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த அமீரோடு ஏதோ ஒரு இவர்களுக்கு பிரச்சனை வந்து இவர்கள் ஹிஜ்ரத் போயிருக்கிறார்கள் ஹொரைமிலாங்கிற இடத்திலே. ஹொரைமிலாங்கிற இடத்திலே இருந்து கொண்டுதான் தன்னுடைய முதல் தாவா பிரச்சாரத்தை முஹம்மது பின் அப்துல் வஹாப் ஆரம்பிக்கிறார். ஆனால் உங்களுக்கு தெரியும், எப்போதும்தான் இந்த தொழீது ரீதியான பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போது பொதுவாக நபிமார்களுடைய வரலாறு என்ன, ஆரம்பத்தில் பிரச்சனை தான் வரும், சிக்கல்கள் தான் வரும். எனவே ஹொரைமிலாவில் இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது சில சில சிக்கல்கள் வந்தது. உடனடியாக அந்த பிரதேசத்திலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. அந்த ஏன் வெளியேறினார்கள் என்பதை தான் சொல்வதற்கு நேரம் காரணமாக இருக்கிறது. ஹொரைமிலாவிலிருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு ஒயைனாவுக்கு வந்தார்கள். உயைனா என்ற பிரதேசத்தில் இருந்து கொண்டு அந்த உயைனாவில் இருந்த அந்த அமீரோடு இவர்களுக்கு நல்ல நெருக்கம் ஏற்படுகிறது. தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். அங்கு முக்கியமாக நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல உமர் ரழியல்லாஹு அவர்களுடைய சகோதரருடைய கபர் அதிலே கட்டப்பட்டு மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து அதிலே ஷிர்கான விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். மிக வற்புறுத்தலுக்கு மத்தியிலே அந்த உயைனாவுடைய அமீரோட ஒரு ஒப்பந்தம் செய்து இந்த குப்பாவை நாங்கள் உடைக்க வேண்டும். அவர் மறுத்து விட்டார். அல் ஜுபைலா என்கின்ற அந்த குப்பாவுக்கு அண்மித்திருக்கின்ற ஒரு பிரதேசம், அல் ஜுபைலா என்கின்ற பிரதேசம், அதில் உள்ளவர்கள் எம்மை விடமாட்டார்கள் இதை உடைத்தால். உங்களுக்கு தெரியும் என்று அவ்வாறு தான் எல்லா பிரதேசத்திலும் இருக்கிறது. விடமாட்டார்கள் என்று அந்த அமீர் சொன்னார். இல்லை, இன்னும் பேசி பேசி இதனுடைய பாரதூரத்தை உணர்த்தி இறுதியாக அதாவது 600 படை வீரர்களோடு அந்த ஒயைனா என்கின்ற பிரதேசத்தில் இருக்கின்ற அமீர் 600 படை வீரர்களோடு இந்த ஷேக் முகமது பின் அப்துல் வஹாப் அவர்களையும் எடுத்துக்கொண்டு அந்த குப்பாவை உடைப்பதற்கான செல்கிறார். அந்த குப்பாவை உடைப்பதற்கான சென்ன போது ஜுபைலா பிரதேசத்து மக்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள் தாக்குவதற்க. அமீர் படையை கண்டவுடன் பின்வாங்கி விட்டார். இப்போது யார் உடைப்பது? முகமது பின் அப்துல் வஹாப் சொன்னார்கள், எல்லோரும் தயங்குகிறார்கள். அதுதான் இருக்கிற பிரச்சனை. அதாவது சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு பயம், கபருலே கை வச்சாலே நடந்து விடுவோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த மருமகன் அலி ரலியல்லாஹு அவர்களை தான் அனுப்பினார்கள், எல்லா இடம் போய் உடைச்சு போட்டுவாங்க. அப்ப அதே போல முகமது பின் அப்துல் வஹாப் என்ன செய்தார்கள், நான் உடைக்கிறேன், நான் முதல் ஆரம்பிக்கிறேன் என்று உடைத்தார்கள். எதுவுமே நடக்கவில்லை, எல்லா மக்களும் சேர்ந்து அதை உடைத்தார்கள். இவ்வாறு சில மாற்றங்கள். அதே போன்று ஒரு மரத்தை மக்கள் எல்லாம் வணங்கி கொண்டார்கள், அதை அகற்றினார்கள். இன்னும் இவ்வாறு நிறைய மாற்றங்கள், சமூக சீர்திருத்தங்கள், அதாவது ஹத்துகள் நிறைவேற்றுகின்ற விடயங்கள், அவ்வாறு நிறைய விடயங்கள் அந்த உயைனாவிலே இவர்கள் மார்க்க ரீதியான சகல விடயங்களையும் செய்து கொண்டிருந்தார். மக்கள் எல்லாம் பல பிரதேசங்களிலிருந்து அங்கு வந்தார்கள். இவர்களுடைய அறிவு, இவர்களுடைய முயற்சி, பங்களிப்புகள் எல்லாம் கேள்விப்பட்டு எல்லோரும் வந்தார். ஆனால் அந்த உயைனாவிலும் அவர்களால் இருக்க முடியவில்லை. ஏனென்னு சொன்னால் உயைனா பிரதேசத்தில் இருக்கின்றவர் அல் அஹ்சாவில் இருக்கின்ற அவர்களுடைய முக்கியமான தளபதிகளோடு அந்த அல் அஹ்சா பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த அமீருடன் இந்த உயைனா பிரதேசத்து கவர்னர்கள் எல்லாம் ஒப்பந்தம் செய்திருந்தார்கள், கூட்டாக இருந்தார்கள். அல் அஹ்சா பிரதேசத்தில் இருக்கின்றவர் இவருக்கு சொல்லி அனுப்பினார், இந்த முஹம்மது பின் அப்துல் வஹாப் என்பவர் எமது பிரதேசத்தில் இருந்து கொண்டு இவ்வாறான புதிய விடயங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார், கபர்களை எல்லாம் உடைக்குமாறு சொல்கிறார். எனவே இவரை உடனடியாக ஊரை விட்டும் திரட்டி விட வேண்டும் என்று ஒரு கட்டளை வருகிறது. இப்போது இந்த உயைனா பிரதேசத்தைச் சேர்ந்த அமீர் முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், இவ்வாறு எனக்கு கட்டளை வந்திருக்கிறது,
உங்களை கொன்று விடுமாறு எனக்கு கட்டளை வந்திருக்கிறது என்னுடைய தளபதியிலிருந்து. ஆனால் நான் உங்களை கொல்ல விரும்பவில்லை, உங்களை பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் தயவு செய்து இந்த ஊரை விட்டு போய்விடுங்கள். அஹமது பின் அப்துல் வஹாப் சொன்னார்கள், நீங்கள் யாரை பயப்படுகிறீர்கள்? நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த கொள்கை லா இலாஹா இல்லல்லாஹ்வின் அசல் தன்மையாக, அது சொல்கின்ற கொள்கையாக. இதை நீங்கள் எடுத்து எனக்கு உதவி செய்தால் உங்களுடைய ஆட்சியை அல்லாஹ் ஸ்திரப்படுத்துவான், உங்களுக்கு கண்ணியத்தை தருவான், சகல வசதிகளை ஏற்படுத்தி தருவான். அல்லாஹ்வை மாத்திரம் பயப்பட்டு எனக்கு உதவி செய்யுங்கள்னு சொன்னார்கள். அப்போதும் அந்த ஒயினா பிரதேசத்து கவர்னர் சொன்னார், இல்லை, என்னால் அல்லஹ்சா அவரை முறித்து கொண்டு வாழ முடியாது, அவர் படையோடு வந்தால் என்னால் அவரை எதிர்த்து போராட முடியாது, தயவு செய்து நீங்கள் சென்று விடுங்கள். இப்ப சொந்த ஊரை விட்டு முஹம்மது பின் அப்துல் வஹாப் ஹிஜ்ரத் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் அந்த ஊர் கவர்னர் சகல பாதுகாப்புகளுடன் அடுத்த பிரதேசமான அத்ரஐயா எனப்படுகின்ற அத்ரஐயா என்ற பிரதேசத்துக்கு அவர்களை நாடு கடத்தினார். எல்லாம் அந்த ரியாத் பிரதேசத்தில் உள்ள பிரதேசங்கள் தான் அது. அத்ரஐயா என்ற பிரதேசத்துக்கு முஹம்மது பின் அப்துல் வஹாப் ஹிஜ்ரத் செல்கிறார். பாருங்கள், எந்த இறை தூதர்கள் எங்கு தீனை கொண்டு வந்தார்களோ அங்கிருந்தவர்கள் ஹிஜ்ரத் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதே போன்றுதான் சீர்திருத்தவாதிகள் ரசூலுல்லாஹி அவர்கள் ஹிஜ்ரத் போனார்கள். அதே போன்றுதான் சீர்திருத்தவாதிகளும் பாருங்கள், சொந்த ஊரை விட்டும் ஹிஜ்ரத் போக நிலைமைதான் ஏற்படும். அதையெல்லாம் எதிர்பார்த்து தான் இந்த தாவா பிரச்சாரத்திலே இறங்க வேண்டும். இப்படியெல்லாம் வரும் என்பதை ஒரு தாயை நாம் எதிர்பார்க்க வேண்டும். அப்ப இந்த அடிப்படையிலே தான் முஹம்மது பின் அப்துல் வஹாப் அத்ரஐயா எனப்படுகின்ற பிரதேசத்துக்கு ஹிஜ்ரத் போகிறார்கள். சுருக்கமாக சொன்னால், அந்த பிரதேசத்திலே முஹம்மது பின் சுஊத், முஹம்மது பின் சுஊத் என்பவர் அமீராக இருக்கிறார் அத்ரஐயா பிரதேசத்துக்கு. முஹம்மது பின் சுஊத் இவருடைய பரம்பரை தான் சுஊதியா என்று நாம் சொல்கிறோம், சவுதி நாட சொல்கிறோம். இந்த முஹம்மது பின் சுஊத் என்பவரிலிருந்து அவருடைய குடும்பத்தினர்கள் தான் இன்று வரைக்கும் இந்த சவுதி நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த கட்டத்தை மாத்திரம் நாங்கள் சுருக்கமாக சொல்லி முடித்துக்கொள்வோம். இந்த முஹம்மது பின் சுஊத் என்பவர் ஒரு பாரிய பங்களிப்பை முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமுல்லா அவர்களுக்கு செய்தார். என்ன செய்தார்கள் என்றால், இவர்கள் திரையாவுக்கு போய் இறங்கி இருக்கிறார்கள் பயத்துடன். ஆனால் அல்லாஹ் இவர்களுக்கு அங்கு ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறான். அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தார் முஹம்மது பின் சுஊத் என்பவர். அவருடைய மனைவியும் மிக சிறந்த ஒரு மனைவியாக இருக்கிறார்கள், மார்க்க பற்றுள்ள பெண்ணாக இருந்தார். இவர்கள் அந்த ஊருக்கு வந்த செய்தி சில அந்த ஊர்வாசிகளுக்கு தெரிய வந்து, அவர்கள் இந்த செய்தியை இந்த முஹம்மது பின் சுஊத் என்பவருடைய சகோதரர்கள் மூலமாக அவருடைய மனைவிக்கு தெரிவித்து, இவர்கள் எல்லோருமே இந்த முஹம்மது பின் அப்துல் வஹாப் என்பவரை பற்றி அறிமுகப்படுத்தி அந்த கவர்னர் இடத்திலே முஹம்மது பின் சுஊத் இடத்திலே இப்படி ஒரு நல்ல அறிஞர், நல்ல ஆற்றல் உள்ள ஒருவர், நல்ல சீர்திருத்த பணியில் ஈடுபடக்கூடிய ஒருவர் வந்திருக்கிறார், எனவே நாம் அவரை அரசு சார்பாக அவரை அழைத்து சகல அரசு அதிகாரங்களுக்கு மத்தியிலே அவரை வைத்து பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுக்கு இந்த முஹம்மது பின் சுஊத் என்பவரை கொண்டு வர வேண்டும் என்று எல்லோருமே திட்டமிட்டு அவ்வாறு பேசப்பட்டு அதற்கு முஹம்மது பின் சுஊத் இணங்கினார். எந்த பிரச்சனையும் இல்லை, அவர்கள் விரும்பியதை இந்த ஊரிலே செய்யட்டும், சகல வசதிகளை நாம் செய்து கொடுப்போம். இப்போதுதான் ஷேக் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமுல்லா அவர்களுக்கு முஹம்மது பின் சுஊத்துக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் நடக்கிறது. முஹம்மது பின் அப்துல் வஹாப் சொன்னார்கள், நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த கொள்கையை நீங்கள் உரிய முறையில் நான் இதை முன்னெடுத்து செல்வதற்கு உதவி செய்தால் உங்களுடைய ஆட்சியை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான், உங்களுக்கு வெற்றிகளை தருவான், உங்களுடைய ஆட்சியை இன்னும் இன்னும் விஸ்தரிப்பான், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான், ஒரு போதும் கேவலப்படுத்த மாட்டான். அவர் சொன்னார், நான் உங்களோட இருப்பேன், உங்களுடைய சகல முடிவுகளுக்கு நான் ஒத்துழைப்பேன், ஆனால் அல்லாஹ் இந்த மாற்றத்தை இந்த பிரதேசத்திலே உருவாக்கி நீங்கள் பெரிய அந்தஸ்தை அடைந்தால் இந்த ஊரை விட்டு நீங்கள் செல்லக்கூடாது என்று அவர் சொன்னார். அப்ப முஹம்மது பின் அப்துல் வஹாப் சொன்னார்கள், சரி, நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அத்ரஐயா என்ற பிரதேசத்திலே தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். அல்லாஹு தஆலா அதை கபூல் செய்தான். அப்ப எனவே அங்குதான் ஒரு உலமாக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் ஒரு கூட்டுறவு, ஒரு ஒப்பந்தம், ஒரு புரிந்துணர்வு ஏற்படுகிறது. எனவேதான் ஒரு அரசாங்கம் உதவி செய்ததன் காரணமாக தாவா பிரச்சாரம் மிக வேகமாக பரவியது. எந்த அளவுக்கு அவருடைய ஆட்சி பரவியது, ஈராக் வரைக்கும் சுஊத் குடும்பத்தினர் போனார்கள், மக்கா மதீனா எல்லாவற்றையும் 1220 பிடித்து விட்டார்கள்.
நிறைய ஜிஹாதுகள் நடைபெற்றது, யுத்தங்கள் நடைபெற்றது. அப்ப இந்த முஹம்மது பின் சவுதுடைய இந்த திரையாவில் இருக்கின்ற அரசாங்கத்திலே இவர்கள் முக்கிய ஒருவராக கருதப்பட்டார்கள். ஷேக் முஹம்மது பின் அப்துல் வஹாப் வெறுமனே மார்க்க போதகராக மாத்திரம் இருக்கவில்லை, படைகளுக்கு படைகளை தயாரிப்பது, அவர்களை உரிய முறையில் பக்குவப்படுத்துவது, ஏனைய முக்கிய கவர்னர்களை நிறுவுவது, நியமிப்பது, சகல அரசாங்கத்தின் சகல துறைகளிலும் அவர்கள் முஹம்மது பின் அப்துல் வஹாபுடைய கருத்தை கேட்காமல் எதுவும் செய்ய மாட்டார். அந்த அளவுக்கு பாரிய ஒரு மதிப்பு மரியாதை அவர்களுக்கு இருந்தது. ஏன்னா அவர்கள் மிக நுணுக்கமானவர்கள், எல்லா துறையிலும் மாற்றம் உள்ளவர்கள். அப்ப அரசாங்கமும் உலமாக்களும் சேர்ந்த போதுதான் மிக வேகமாக பரவியது. அந்த காலகட்டத்திலே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போதும் தான் நிறைய உலமாக்களுக்கு இந்த கொள்கை ரீதியான இந்த சிறுக்குடைய விஷயங்கள் தெரியும். ஆனால் சிலர்களுக்கு சமூகத்தை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இல்லை, சமூகத்துக்கு பயம். இன்னும் சிலர்களுக்கு சமூகத்திலிருந்து வருகின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய அறிவாற்றல் இல்லை. இதெல்லாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு இருந்தது. அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்து நிறைய உலமாக்களுக்கு இல்லை. எனவே பெரும் கூட்டம் அவர்களை ஆதரிக்கின்ற போது இன்னும் பலர் எதிர்த்தார்கள். ஏன்? இவ்வாறான காரணங்களுக்காக. ஆனால் முக்கியமான அவர்களுடைய காலத்திலே கருதப்படுகின்ற மிக மிக முக்கியமான அறிஞர்கள் எல்லாம் அவர்களுக்கு அவர்களோடு கடிய தொடர்பு வைத்துக் கொண்டார்கள். உங்களுடைய தாவா பிரச்சாரத்தை நாம் மதிக்கிறோம், இது செய்யப்பட வேண்டியது, இதுதான் இந்த சமூகத்துக்கு மீண்டும் ஒரு விடிவை ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும் என்று முக்கியமான அறிஞர்கள். உலமாக்களாக இருந்தால் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி தவறான கருத்து கொண்டவர்களாக இருந்தால் நான் சொல்லி வைக்கிறேன், முக்கியமாக அறிஞர்களில் அவர்களுடைய காலத்திலே முக்கியமான அறிஞர்களான உங்களுக்கு தெரியும் நைலுல் அவ்தார் என்ற ஒரு ஹதீதுக்கு விரிவுரை செய்யப்பட்ட ஒரு நூல் இருக்கிறது. நைலுல் அவ்தார் அதனுடைய நூலாசிரியர் ஷௌகானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் யமனை சேர்ந்தவர்கள். அவர்களுடைய நூலை எல்லாரும் உலகில் உள்ள எல்லோரும் வாசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். நீங்கள் செய்ய முன்வந்திருக்கும் இந்த பாரிய முயற்சி தாவா இதுதான் சரியானது. இது ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன அடிப்படையில் அந்த சமூகத்தை விட்டார்களோ அதே அடிப்படையில் மீண்டும் கட்டியெழுப்புகின்ற முயற்சியாகும். எனவே இதை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று ஷௌகானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதங்கள் அந்த நூல்கள் எல்லாம் வரலாற்று நூல்களே பதியப்பட்டிருக்கின்றன. அதே போன்று அதே பிரதேசத்தில் இருக்கின்ற யமனில் இருக்கின்ற சுபுலி சலாம் என்ற நூல் எழுதிய ஒரு அறிஞர், இஸ்மாயில் சனானி எனப்படுகின்ற ஒரு அறிஞர், அவர்களுடைய நூலையும் எல்லோரும் சுபுலி சலாம் தெரியாத ஒரு அறிஞர் ஒரு ஆலிம் இருக்க முடியாது. எனவே அவர்களும் இந்த தாவா பிரச்சாரத்தை இதுதான் சரியான வழி, இது எவர் செய்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம், இதை முன்னெடுத்திருக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவிசான் என்று போற்றி புகழ்ந்த நூல் எழுதி கடிதம் எழுதியிருக்கிறார். இந்தியாவிலே இருந்து இந்தியா வரைக்கும் சென்றது, இந்தியாவில் உள்ள உலமாக்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள், ஆப்பிரிக்காவுக்கு சென்றது. எனவேதான் இன்று நீங்கள் வரலாற்றை படித்தால் இன்னும் தெளிவாக உங்களுக்கு விளங்கும், இந்த இஸ்லாமிய சமூகம் ஷிர்க்கிலும் மூட நம்பிக்கைகளிலும் மூழ்கி போயிருந்தது, ஒரு இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பகுதியில். அது இந்த சவுதியில் மாத்திரமல்ல முழு உலகமும். ஏன்? மேற்கத்திய அறிஞர்கள், மேற்குலக அறிஞர்கள், எமது அதாவது இந்த கிழக்கு இந்த அரபு நாடுகளை பற்றி அவர்கள் கூடுதலாக ஆய்வு செய்வார்கள். கிழக்கு இந்த பிரதேசத்தை அவர்கள் ஆய்வு செய்வதற்காக அவர்களை கீழத்தியவாதிகள் என்று சொல்லுவார்கள் அறிஞர்கள். அவர்கள் மேற்குலகை சேர்ந்தவர்கள், ஆனால் அவர்கள் அதை ஆய்வு கிழக்கு பக்கமாக இருப்பதன் காரணமாக அவர்கள் கீழத்தியவாதிகள் சொல்வார்கள். இவர்கள் கூட முஹம்மது பின் அப்துல் வஹாப் வாழ்ந்த காலத்தை மிக மிக மோசமாக எழுதியிருக்கிறார்கள். அது ஒரு முஸ்லீம்கள் வேறொரு முஸ்லீம்களாகத்தான் வாழ்ந்தார்கள் அந்த காலகட்டத்திலே. இன்னும் சிலர்கள் சொல்கிறார்கள், அந்நியர்கள் சொல்கிறார்கள், முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவர் போட்ட அவர் முன்னெடுத்த அந்த தாவா சீர்திருத்த பணி தொடராக இடையிலே வந்த சில உஸ்மானிய சாம்ராஜ்யத்தால் ஏற்பட்ட வீழ்ச்சிகள் இல்லாமல் தொடராக முன்னெடுக்கப்பட்டிருந்தால் இன்று அசைக்க முடியாது மிக பாரிய வல்லரசாக இந்த இஸ்லாமிய சமூகம் இருந்திருக்கும். அவ்வளவு வேகமாகவும் ஒரு தாபியங்கள் சஹாபாக்களுடைய காலத்தை பார்ப்பது போன்ற ஒரு சூழல் அங்கு உருவாக்கப்பட்டது அவர்களுடைய தாவா பிரச்சாரத்தால். ஆனால் உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த சவுதி அதாவது உலமாக்களும் அரசாங்கம் ஒன்று சேர்ந்ததன் காரணமாக தான் இவ்வளவு தூரம் அது விரிவடைந்தது. பிரான்ஸ் நாட்டு பிரான்ஸ் அதே போன்று பிரித்தானியா இவர்கள் நுணுக்கமாக இந்த தாவா பிரச்சாரம் அரசாங்கத்தோடு சேர்ந்து வேகமாக பரவ ஆரம்பித்தவுடன் திட்டமிட்டு உஸ்மானிய சாம்ராஜ்யத்துக்கு சொன்னார்கள், இந்த முன்னேற்றகரமான இந்த நடவடிக்கை இவர்களுடைய சவுத்
ஆட்சி விரிவடைந்து கொண்டு முஹம்மது பின் அப்துல் வஹாபுடைய அந்த பிரச்சாரம் இவ்வளவு வேகமாக பரவுகிறது. விட்டீர்களாக இருந்தால் உஸ்மானிய சாம்ராஜ்யம் இனி வீழ்த்தப்படும், சவுத் குடும்பத்தினர் அதை கைப்பற்றிக் கொள்வார்கள், இதற்கான முயற்சி தான் இது என்று இந்த உஸ்மானிய சாம்ராஜ்யத்துக்கு இரண்டாவது சுல்தான் அவர்களுக்கு அந்த ஒரு மாய வலையை போட்டார்கள். அவர் அதை முஹம்மது அப்துல் வஹாப் பற்றி தெரியாதன் காரணமாக, அவருடைய நோக்கம் என்பதை தெரியாதன் காரணமாக அவருக்கு எதிராக படையெடுத்தார். இந்த தாவா பிரச்சாரம் இந்த சவுத் அந்த ஆட்சி இந்த பகுதியிலே பரவுவதை தடுப்பதற்காக பல படையெடுப்புகள் செய்து 1240 அது முற்றாக அழிக்கப்பட்டது. எனவே நான் சொல்கிறார்கள், ஏனென்றால் இந்த பிரித்தானியர்கள், பிரித்தானியா அதே போல பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த அவர்களெல்லாம் அவர்களுடைய அந்த ஆதிக்கத்தை செலுத்துவதாக இருந்தால் இந்த முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவருடைய கொள்கையின் அடிப்படையில் அவருடைய அந்த போக்கில் சமூகம் வளர்க்கப்பட்டால் எதிர்காலத்திலே நாங்கள் இந்த மத்திய கிழக்கிலே கால் பதிக்க முடியாது. ஏனென்றால் சரியான அடிப்படையில் அந்த சமூகம் கட்டி எழுப்பப்படுகிறது. எனவேதான் மிஸ்ர் துருக்கிய ஆட்சியாளர்களுக்கு அதே போன்று மிஸ்ரில் இருந்த ஆட்சியாளர்களுக்கெல்லாம் பொய்யான சம்பவங்களை செய்திகளை காட்டி இந்த ஆட்சியை வீழ்த்தினார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சாதாரண ஒரு மாற்றத்தை முஹம்மது பின் அப்துல் வஹாப் ஏற்படுத்தவில்லை. மிக மிக ஒரு முக்கியமான அறிஞர், ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார்கள், ஏராளமான நுணுக்கமான அறிவு ரீதியான பதில்களை கொடுத்திருக்கிறார்கள். அன்றைய காலகட்டத்திலே சில நீங்கள் அந்தவாறான நூல்களை தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது பார்க்க முடியும். எனவே இதுதான் அவர்களுடைய வரலாறு சம்பந்தமாக சுருக்கமாக நாம் சொல்ல போனால், இன்று நாம் இந்த சீர்திருத்தத்திலே உள்ளாக இருக்கிறோம். இன்று ஏராளமான நாடுகளிலே, அதாவது ஹிஜிரி 900 பிறகு எங்கெல்லாம் மீண்டும் தௌஹீத் மாற்றம் ஏற்பட்டதோ, இஸ்லாத்தின் லா இலாஹா இல்லல்லாஹ்வின் அடிப்படையின் அடிப்படையில் சமூகம் வளர ஆரம்பித்ததோ, அது எல்லாத்தினுடைய நன்மையும் முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவர்களுக்கு தான் இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் அன்புக்குரிய சகோதரர்களே, அரசாங்கம் ஒன்று அவர்களுக்கு உதவியாக இருந்தது. எனவே அது முக்கியம். எல்லா காலமும் எப்போது உலமாக்களும் அரசாங்கம் ஒன்றாக இருக்குமோ அப்போது வேகமாக பரவும். நான் இந்த இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் இந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிறீர்கள். இவைகள் எல்லாம் இந்த உலமாக்களும் அரசாங்கமும் ஒற்றுமையாக இருப்பதன் காரணமாக தான் இன்று எமது பிரதேசங்கள் உலக நாடுகளுக்கெல்லாம் இன்று தோழிதுரை நூல்களும் குர்வான் பிரதிகளும் ஏராளமாக கணக்கில்லாமல் அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இவைகள் எல்லாம் அந்த முஹம்மது பின் அப்துல் வஹாப் போட்டாத்தி வரந்த. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மரணத்தை மாத்திரம் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அவர்கள் இறுதியாக 1206 மரணித்தார். 1115 அவர்கள் பிறந்தார்கள், 1206 மறைந்தார். அதற்கு பிறகு அவர்களுடைய அந்த ஆட்சி வீழ்த்தப்பட்டு இரண்டாவது முறை ஆரம்பித்து, இரண்டாவது முறை வீழ்த்தப்பட்டு, மூன்றாவது முறை சவுத் பரம்பரையினர் இந்த ஆட்சியை நிறுவினார்கள். முஹம்மது பின் அப்துல் வஹாப் என்ன அடிப்படையில் ஆட்சியை ஆரம்பித்து நிறுவினாரோ அதன் அடிப்படையில் நிறுவினார்கள். அல்லாஹ்வின் உதவியால் இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்களுடைய, அதாவது முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவர்களை மதிப்பதன் காரணமாக இன்று வரைக்கும் முஃப்தியாக இருப்பவர்கள், முக்கிய பதவி இந்த நாட்டிலே மார்க்க ரீதியான பதவியை வதிப்பவர்கள் எல்லாம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். என்றால் அவர்களின் மூலமாக தான் இந்த ஆட்சி நிறுவப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த நாடு எப்படி இருந்தது ஆரம்ப காலகட்டத்திலே. எனவே இவர்களுடைய நாம் இந்த தீனை பிடித்தால், அடிப்படையை பிடித்தால் தான் நமக்கு கண்ணியம் என்பதை அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். தனிநபர் பாவங்கள் செய்யலாம், தவறுகள் செய்யலாம், ஆனால் அடிப்படையில் அவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படையை பரப்புகின்ற அந்த பொறுப்பை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறது. எனவே தான் நிறைய ஹைராத்துகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி சுருக்கமாக சொன்னால், எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இவ்வாறான அதாவது ஆக்கப்பூர்வமான அடிப்படையை கொண்டு தாவா பிரச்சாரத்தை ஆரம்பிக்கின்ற மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ பாரக அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின்.